Hi friends, இன்னைக்கு நம்ம சிம்பிளிசிவனோட கிச்சன்ல வேர்க்கடலை சட்னி செய்யறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை சட்னி செஞ்சா எல்லாத்துக்கும் டைஜஸ்ட் ஆகல, ஏப்பம் வரல, அப்படி வரலன்னு சொல்லுவாங்க. இது போல செஞ்சு பாருங்க ஒரு டைம், எல்லாத்துக்கும் பிடிக்கும். வாங்க செய்யறது என்னென்னு தேவைன்னு பார்த்துக்கலாம். தோல் நீக்காத வேர்க்கடலை 1 கப், தேங்காய், புளி 1 பிஞ்ச், வரமிளகாய் 3, சின்ன வெங்காயம் 2, பூண்டு பலாறு 1 பிஞ்சு, இஞ்சி, கருவேப்பிலை, தாளிக்கை எண்ணெய், பெருங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, தாளிக்கை. அடுத்ததாக வாங்க, ஒரு சிறிய தாளிப்பு கரண்டியில் வந்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிளகாவை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மிளகாவை பொரிச்சு எடுத்துக்கிட்டு செய்யும்போது நமக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. மிளகாய் பொரிஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா வெங்காயமும் பூண்டும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சட்னிக்கு எப்பவுமே வந்துட்டு நம்ம இது பொரித்து எடுத்து செஞ்சோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக, மிளகாய் நல்லா காரஞ்சரமாக இருக்குங்க. அதே எண்ணெயில் கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாம் பொரித்து எடுத்து தேவையானதை எடுத்து போட்டு அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய், வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை அப்புறமா சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா மயட்டோங்க. தேங்காய் மயஞ்சதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆட்டும் போது தேங்காய் மயாது இல்லைங்களா, அதனால் அது ஓரளவுக்கு மயஞ்சி வந்ததுக்கப்புறமா வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை நான் தோல் எடுக்காமல் தாங்க சேர்த்திருக்கேன், அப்படி எடுத்தால் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேர்க்கடலை சட்னி செஞ்சாச்சு, அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, அதுலேயே 1 பிஞ்சு சீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்து சட்னியில் எடுத்து தாளிச்சிக்காச்சு. பெருங்காயம் வந்து 1 கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு நல்லா ஒரு டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்காது, அதனால தான் நான் பெருங்காயம் சேர்த்தினேன். சட்னிக்கு தாளிப்பு கொடுத்தாச்சு. அந்த சட்னிக்கு வந்துட்டு இன்றைக்கி இட்லி செஞ்சுருக்கேன். இட்லி வேர்க்கடலை சட்னி சூடான தயார். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.